வடலூர் ஆடு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. கடலூர் மாவட்டம் வடலூரில் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆடு சந்தை நடைபெறுவது வழக்கம். பக்ரீத் பண்டிகை வருகின்ற 29ஆம் தேதி வருவதை முன்னிட்டு இன்று வடலூர் குறிஞ்சிப்பாடி குள்ளஞ்சாவடி பன்ருட்டி காடாம்புலியூர் வானதிராயபுரம் வடக்குத்து தம்பிப்பேட்டை சேத்தையாத்தோப்பு மறுவாய் கல்குணம் அகரம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமத்தில் விவசாயிகள் தாங்கள் வளர்த்து வந்த வெள்ளாடு கொடியாடு செம்மறி ஆடுகளை விற்பனை செய்வதற்காக வடலூர் ஆட்டு சந்தைக்கு கொண்டு வந்தனர். இந்த ஆடுகளை வாங்குவதற்காக கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருச்சி மயிலாடுதுறை பெரம்பலூர் சென்னை மதுரை அரியலூர் ராமநாதபுரம் தேனி விருதுநகர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் அதிகாலை முதலே வடலூர் ஆட்டு சந்தைக்கு வந்து குவித்தனர். ஆடுகளின் விலை குறைந்த விலை 5000 ரூபாயிலிருந்து அதிக விலை 20000 ரூபாய் வரையில் விற்பனை நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகையின் போது குர்பானை விருந்து கொடுப்பதால் ஆடுகளை ஒரு வாரத்திற்கு முன்பே வாங்கி அதனை இஸ்லாமியர்கள் தங்களது வீடுகளில் வளர்த்து பின்னர் விருந்து கொடுக்கும் பழக்கம் இருப்பதால் இன்று ஆடுகளை ஏராளமான இஸ்லாமியர்கள் வாங்க வடலூர் ஆடு சந்தைக்கு வந்தனர். விலையை பற்றி கவலைப்படாமல் தேவையான ஆடுகளை வாங்கிச் சென்றனர். இன்று நடைபெற்ற ஆடு சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையாகி உள்ளது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சந்தைக்கு ஆடு வாங்க வந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தீ பெருநாள் முன்னிட்டு இந்த ஆடு வாங்க சந்தைக்கு வந்தனால் மிக அதிகமான விலையில் ஆடுகள் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆடு மினிமம் கணக்கு பண்ணால் 15000-25000 விலையில் போகின்ற இருக்கிறனால் விலையில் ரொம்ப கடுமையான விலை அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் என்ன பண்ணுவோம், எங்கள் ஈ பெருநாள் வாங்குவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே ஆடு அதிக அளவில் கூடியிருக்குது, ஆனால் விலையில் தான் அதிகம் போயிருக்கிறது. இது வரைக்கும் இந்த ஊர் சந்தையில் ஆடு 2 கோடி ரூபாய்க்கு மேலே ஆடு விற்றுருக்கிறது.